வெல்கம் டு பயாலஜி இஸ் சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். 11th ஸ்டாண்டர்டு ஷார்ட்கட்டில் தமிழ் மசில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யுகத்தின் பாடல் அப்படிங்கிற யார் சொல்லணும்னா வில்வரத்தினம். இப்போ யுகத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வில்லு கொண்டு போவோம். யுகங்கிறது நீங்கள் வந்து ஒவ்வொரு யுகத்துக்கும் வில்லு வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? யுகம்னா வில், வில் மாதிரி இருக்கணும். அப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேச்சு மொழியும் கவிதை மொழியும் அப்படிங்கிறது இந்திரன். இப்போ நல்லா பேச்சு நல்லா பேசுவாங்க, கவிதை நல்லா சொல்கிறவங்க யாருன்னா இந்திரர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உயிர் தெழும் காலத்துக்காக அப்படின்னா இப்போ வில்லு குத்திருச்சுங்களே, அந்த வில்லு எடுத்ததுக்கப்புறம் உயிர் தெழுதுவாங்க சில பேர். வில்லு மட்டும் தானே குத்திருக்கு ஒரு இடத்துல, ஸோ அந்த வில்லை எடுத்துருவாங்க. அப்போ யார்? இதுவும் வில்வரத்தினம். ஷார்ட்கட்டோட பார்த்துக்கோங்க. புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா வால்ட் விட்மேன். வால்ட் விட்மேனுங்கிற நோட் பண்ணி வச்சுங்க. வால் வந்து புதுசு புதுசாக தானே இது பண்ணுவாங்க. அந்த வால் இப்போ ஃபைட் பண்ணுறோம்னா திரும்ப திரும்ப என்ன பண்ணுவாங்க, புதுசு புதுசாக அதை ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்களாம், அதை ஷார்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். ஸோ அப்போ புது கவிதை, அப்போ புதுசாக வால் இருக்குது, இதுக்கு மட்டும் லிங்க் கொடுத்துக்கோங்க. அப்போ புல்லின் இதழ்கள் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யாருன்னா வால்ட் வில்ட்மேன். இப்போ இந்த புல்லு இருந்துச்சுங்களா இப்படி இருக்கும், அது இந்த மாதிரி இப்படி ஷார்ப்பாக தான் இருக்கும். ஸோ அதை பாருங்கள் அப்படியே வால் மாதிரி இருக்கும். அப்போ புல்லின் இதழ்கள் அப்படின்னா வால்ட் விட்மேன்ஸ் நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து பாருங்கள் ராசேந்திரன் அவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டால் கொஞ்சம் பாருங்களேன், ராசேந்திரன் இந்திரன் இதுக்குள்ளே இருக்குங்களா? அப்போ இந்திரன் தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்க வேண்டியது. நாலு ஆப்ஷனில் கரெக்டாக நீங்கள் அடிச்சலாம். ராசேந்திரன், ராசேந்திரனுக்குள்ளேயே இந்திரன் இருக்குங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ் பாரம்பரிய நாள் அப்படின்னா தமிழ் பாரம்பரியம்னாவே ஜனங்களை பார்த்து தான் சொல்கிறான். அப்போ அவங்க வரிசையாக போவாங்க. ஜனங்கள்னு என்ன சொல்கிறான், ஜன வரி வரிசையாக போகிறாங்க, ஜனங்கள் வரிசையாக போகிறாங்க. 14 அப்போ இது 15 வச்சு 14 அப்படிங்க 15 வச்சு ஜனங்கள் வரிசையாக போகிற 15 வச்சுன்னா தமிழ் பாரம்பரிய நாள். அது கரெக்டாக நோட் பண்ணி வச்சுங்க. இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன்ஸு. அடுத்து பாருங்கள் முத்துலிங்கம். இந்த முத்துலிங்கம் என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள், ஒரு ரெண்டு மூணு கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு பாருங்கள். மகாராஜாவின் ரயில் வண்டி. அப்போ முத்துலிங்கம் அப்படின்னா முத்து வந்து என்ன பண்ணுற லிங்கத்தை வந்து எதில் கொண்டு போகிறாருன்னா, அதாவது நீங்கள் எப்படி ஷார்ட்கட்டில் முத்து வந்து எங்கே இருக்குன்னு பாருங்களேன், மகாராஜா கிட்ட தான் நிறைய முத்து எல்லாம் இருக்கும், முத்து பொன் பொருள் அந்த மாதிரி நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுது, முத்து வந்து மகாராஜா கிட்ட வந்து லிங்கத்தை எடுத்துக்கொண்ட வண்டியில் காமிக்கிறாரு. அப்போ அதை அதே நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஓகேங்களா? அந்த இந்த மெத்தில் வச்சுக்கோங்க. அப்போ அந்த வண்டி என்ன நடந்துட்டு பாருங்களேன், வண்டி அப்படின்னா முத்துங்கிறவர் லிங்கத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ சக்கரம் இருக்கும்ல அதில், அப்போ திகட சக்கரமும் இவரோட நூலுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மகாராஜன் ரயில் வண்டி, திகட சக்கரம். ஸோ அடுத்து பாருங்கள் புலமை கதிரவன் அழைக்கப்படுவர் யாருன்னா மீனாட்சி சுந்தரனாருங்கிறாங்க. ஓகேங்களா? அது எப்படி சார் அப்படின்னா பாருங்கள், புலமை கதிரவன்னா ஃபுல்லாகவே கதிரவன் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் என்னது அந்த ஆட்சி, இந்த பாருங்கள் ஆட்சி பற்றிலாம் இருக்குது. இந்த இப்போ கதிரவனோட ஆட்சி தான் இந்த உலகம் ஃபுல்லாக. அப்போ மீனாட்சி சுந்தரனார், அப்போ கதிரவன் தான் ஆட்சி பண்ணுது உலகத்தை அப்படிங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் சில ஒரு பாடல் பாடியிருக்காரு பாருங்கள், மாலை கோவை கலம்பகம். இப்போது கலம்பகம் வருது இந்த கதம்பம் தான் வச்சுக்கலாம், கதம்பம் அப்படியே கோத்து என்ன பண்ணுறா மாலையா அப்படிங்கிறலாம் இதை பற்றி பாடியிருக்கிறது இவர் தான். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புலமை கதிரவன் சொல்லி அழைக்கப்படுறாங்க. அடுத்து பாருங்கள் இனிமையும் நீர்மையும் தமிழனல் அப்படின்னா இனிமையும் நீர்மையும் நீ தமிழனா தன் பின்னாடி நில்லுங்கிறாங்க. பிங்கால நிகண்டு அப்படின்னா பிங்கல நிகண்டு பின்னாடி நில்லுங்கன்னாங்களாம், ஆனால் இப்போ தான் எனக்கு தமிழ் முன்னாடி வந்துருச்சான். இனிமையும் நீர்மையும் தமிழனா பிங்கல நிகண்டு ஒரு நூல். ஓகேங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள் அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல் அப்படிங்கிறது இது எதை குறிக்குதுன்னா, இது எந்த நூல் சொல்லுதுன்னா புறநானூறு அப்படின்னு நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? புறநானூறு. ஓகேங்களா? அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல் புறநானூறு பாருங்கள். இதில் வந்து அதுவும் சாலும் நற்றமிழ், இப்போ நற்றமிழ் முழுதறிதல். அப்போ முழுசாக வந்து தமிழை பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கான அப்போல்லாம் புறா வந்து தூது அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்குள்ள உள்ள ஷார்ட்கட்டுக்கு அடுத்து நாடற்றவன் அப்படின்னா வந்து முத்துலிங்கம் அப்படிங்கிறவரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எழுதியிருக்கிறது நாடற்றவன் அப்படிங்கிறது நாடற்றவன்னா முத்துலிங்கம். இது ஒரு முக்கியம் பாருங்கள். நாடற்றவன் முத்துலிங்கம்னா இப்போ வந்து நாடை வந்து நடந்து போகிறாரு, முத்து வந்து லிங்கத்தை தூக்கிட்டு நடந்து போகிறாருங்கிற மட்டும் ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படிங்கிறது யார் சொன்னாங்கன்னா பரந்தாமனார் அப்படின்னு நோட் பண்ணி பரந்தாமனார். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா? அப்போ நல்லா வந்து பறந்துருக்கு தமிழ் வந்து இப்போ எங்குமே எல்லா நாடுகளையும் பறந்துருச்சுங்களே, அப்போ நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னா பறந்த இடங்களும் வேணும் அப்படிங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இயற்கை அனைத்தும் அப்படிங்கிற இயற்கை அனைத்தும் அதாவது வாரி வழங்கும் தாய் அப்படிங்கிறது வந்து யார் எழுதுனா
Masana, Pukako, Abding Rather, not Punishunga, Yerikandi, Ipavanda Padina, the short cut on them, Thai the Anala Masa and then Apodranga, Pudusa Sulit the wrong, Abding not Punishunga, Abyerke, Anitum, Vari Valangam Thayana, Masana, Pukako, Abding Rather, not Punishunga. So you were in a Punigana, what tray vehicle Purchi, where the ஒற்றை வைக்கல் புரட்சி யார் கொண்டு வந்தனா இந்த மாசன்ன புக்காக்கோங்கற நோட் பண்ணிச்சுங்க இப்போ இந்த ஒற்றை வைக்கல் புரட்சி இந்த வைக்கல் கொஞ்சம் அள்ளி போட்டோம் என்னாகும் நல்ல மாச உரமா கிடைக்கும் அது இயற்கை உரம் கிடைக்கும்ல சோ அதுக்காக தான் அது கொடுத்துக்கறோம் நல்ல நோட் பண்ணிச்சுங்க அடுத்த क्वेश्चन பாருங்க அழகின் பெரியவன் இப்போ सपोज क्वेश्चन கேக்குறாங்க அழகின் பெரியவன் யார் அப்படினு சொல்லி கேட்டா இயர் பேர் அரவிந்தன் அந்த அழகு அழகு அந்த ஆ லிங்க் வச்சு வச்சிருங்க சோ இதுல ஒரு லிங்க் பாருங்க சொல்றேன் தகப்பன் கொடி இப்போ அழகின் பெரியவன் அரவிந்தன் தகப்பன் கொடி தகப்பனோட நல்ல ரொம்ப தகப்பன் அரவிந்தனுக்கு லிங்க் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அரவிந்தன் வந்து தகப்பனால தான் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி லிங்க் கொடுத்துக்கலாம் அடுத்து பாருங்களா குரடு நெறிக்கட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த நெரிச்சின்னு குரடை வச்சு நெறிப்பாங்கல்ல அந்த நெறிக்கட்டு ஏதோ ஷார்ட் கட் கண்டி தான் கொடுத்துருக்கிறான் குரடு நெறிக்கட்டு உனக்கும் எனக்கும் சொல் அப்போ அப்பா அவர் அரவிந்துக்கு அப்போ அப்பா அரவிந்தோட அப்பா தகப்பன் தானே அப்போ அவங்களுக்கு வந்து உனக்கும் எனக்கும் சொல் அடுத்து பார்த்தீங்கன்னா அறுபன் அஞ்சு அப்படிங்கிற நூல் அறுபன் அஞ்சு அப்படின்னா என்ன ஸோ இப்போ அறுபன் அஞ்சுனா அறுபன் அஞ்சு போச்சுன்னா அந்த குரோடு வச்சு என்ன பண்ணுறாங்க நல்லா நெறி கட்டுறாங்க அப்போ அறுபன் அஞ்சு குரோடு நெறிக்கட்டு உனக்கு எனக்கு சொல்லலாம் தகப்பன் அரவிந்தன் இப்போ இந்த மாதிரி லிங்க் கொடுத்துக்கோங்க அப்போ இதுக்கு முக்கியமான பண்ண குரோடு நெறிக்கட்டு அறுபன் அஞ்சு போனதுனால குரோடு எடுத்து நல்லா டைட்டாக நெரிச்சு கட்டுறாங்களாம் அப்படிங்கிற மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க அழகின் பெரியவன் வந்து அரவிந்தன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் பிரம்மிள் அப்படின்னா சிவராமலிங்கம்மா பிரம்மிள் மாதிரி இருப்பாங்களா சிவன் அப்படிங்கிற மாதிரி பிரமிழ்னா சிவ ராமலிங்கம் அப்போ பிரமிடு பிரமிழ்னாரு சிவன் தானே இருக்கு பிரமிடு மாதிரி அப்போ லிங்க் கொடுத்துக்கலாம் ஸோ இவர் வந்து இலங்கை அப்போ இலங்கையில் இருந்தனால தான் லங்காபுரி ராஜா அவங்கிற நூல் எழுதியிருக்கிறாரு ஒரு கவிதைகள் அப்போ லங்காபுரி ராஜாவே இலங்கைபுரி ராஜா தான் அப்போ அதனால வந்து ஈஸியாக நோட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து வந்து ஒரு நாடகம் ஒன்று எழுதியிருக்கிறாரு பாருங்க அந்த நாடகத்தை பேர் வந்து நகுஷத்ரவாசி நகுஸ்திரவாசி அப்படின்னு நோட் பண்ணிச்சு நாடகம் நானா அதை லிங்க் வச்சு நீங்கள் அடிச்சிடலாம் இவர் எழுதுனது எது நாடகம்னு கேட்கலாம் ஸோ அதுக்கப்புறம் என்னது வெயிலும் நிழலும் அப்படிங்கிற ஒரு இதை எழுதியிருக்கிறாரு வெயிலும் நிழலும் ஓகேங்களா வெயிலும் மழையும் கிடையாது வெயிலும் நிழலுங்கிற நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அந்த நாடகம் நடக்கும்போது அப்படியே வெயிலில் நிழலமாக இருந்துச்சு அதில் நாடகம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஷார்ட் கட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் பல்லு பல்லு அப்படிங்கிறதுனா உளத்தி பாட்டு இப்போ பல்லு இருந்து அப்படியே உளத்துக்கிட்டே கிடப்போம் வலிக்கிட்டே வலிக்கணும் அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா உளத்தி பாட்டு ஓகேங்களா ஸோ மங்கை அப்படின்னா என்னது மயில் இதுக்கு மா கரெக்டாக நீங்கள் லிங்க் அடிச்சுக்கலாம் திருமலை முருகன் பல்லு அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா இது யார் எழுதுனேன்னா அதாவது பெரியவன் கவிராயர் அப்படிங்கிறது எழுதியிருக்கிறாரு இதுக்கு எப்படின்னா என்னது திருமலை முருகன் அப்படின்னா அது பெரிய அலுவலாம் என்ன பண்ணுவாங்க முருகன்களுக்கு மாலை போட்டு போவாங்கள அது மாதிரி நல்லா நோட் பண்ணிச்சுங்க பெரியவன் பெரிய அலுவலர் தான் போவாங்க மோஸ்ட்லி அதிகமாக ஓகேங்களா அப்போ பெரிய கடவுளை வந்து முருகரை பார்க்குறோம் அது ஏன்னா மலையில் இருக்குல்ல அப்போ வந்து நீ குறிஞ்சிலாம் படிச்சிருப்பீங்கள அதை வச்சு நீங்கள் லிங்க் பண்ணும்போது பெரிய சாமி தானே முருகன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் காய கொன்றை என்ற பாடல் வரி எதுன்னா பேயனார் இப்போ காயா பேயா அதை மட்டும் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் தமிழிசை இயக்கத்தின் தந்தைன்னு அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்குறாங்க அபிரகாம் பண்டிதர் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தமிழிசை இயக்கத்தின் தந்தை வந்து அபிரகாம் பண்டிதர் சொன்னால இதில் தமிழ் இசைங்க வந்து இதில் ராகம் அப்போ இந்த ராகம் வந்து இதில் இருக்குது அப்போ ராகம் அப்படின்னா தமிழ் இசை இயக்கம் அந்த இசையை வந்து இயக்கும் போது ஒரு ராகம் வருதா அப்போ ராகம் அபிரகாம் பண்டிதர் அப்படிங்கிற நோட் பண்ணிச்சுக்கோங்க மகாஜன சங்கமும் இந்த மகாஜன சங்கம்னாலும் அந்த அபிரகாம் பண்டிதர் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வாடி வாசலுங்கிற செல்லப்பா இப்போ வந்து வாடி வாசல் என்ன நினைக்கும் மாடு நின்றுட்டு இருக்கோம் அப்போ செல்லம்மா நம்ம என்ன ரெடியா அப்படியே என்ன பண்ணுவோம் செல்லம்மா அப்படியே கூப்பிட முடியல அப்போ செல்லப்பா ஓகேங்களா அந்த வாடி வாசல் அப்படிங்கிற செல்லப்பாங்க நோட் பண்ணி வச்சுங்க அடுத்து பாருங்கள் சேயோன் மேய மைவரை அப்படிங்கிறது தொல்காப்பியம் ஓகேங்களா சேயோன் மேய மைவரை அப்படின்னா தொல்காப்பியம் வந்து சொல்லியிருக்கான் அடுத்து பார்த்தீங்கன்னா விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிளவி அப்படிங்கிறது திருமுகாற்று படை அப்படிங்கிறது அப்போ இதுக்கு எப்படி லிங்க் வைக்கலான்னு சொல்கிறேன் பாருங்கள் இதுக்கு பாருங்களே இப்போ லிங்கை பாருங்கள் சேயோன்னு காப்பி வந்து செய்கிறாங்க அப்போ சேயோன் மேய மைவரை அப்படின்னா செய் அப்போ காப்பி செய்கிறாங்க அப்படிங்கிற நோட் பண்ணிச்சுங்க விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவை அப்படிங்கிற திருமுகாற்றுப்படினா இதில் முருகன் பற்றியில் இருக்குது முருகன் வந்து நல்லா விண்வர பெரிய மலையில் இருக்கிறதுனால விண்பொரு நெடுவரை குறிஞ்சி அப்படின்னா குறிஞ்சிங்கும் போதே மலை சார்ந்த இடம் தானே அப்போ இங்கே முருகர் தான் இருப்பார் அப்படிங்கிற லிங்க் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ